அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். கலைவாணி அருளால் பல தமிழ் பாடல்களை இங்கு வழங்குவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சிக்கு எத்துணை முறை நன்றி கூறினாலும் அது போதாது. சரி, இன்று நாம் எதை பற்றி பார்ப்போம்? யாழ்முறி என்ற பண்ணை பார்ப்போம். சிலர் யாழ்முறி என்பது பண்ணே அல்ல, அது ஒரு இசை உரு என்று கூறுகிறார்கள், அல்லது இசை மெட்டு என்றும் கூறுகிறார்கள். இது வீரரசம் மிகுந்த ஒரு பண். இதனை ஞானசம்பந்தர் நமக்கு அளித்துள்ளார். இதுவும் பழம் பஞ்சுரம் என்ற பெரும்பண்ணில் பிறந்த ஒரு பண் தான். சரி, இதை வீரரசத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களா? அல்ல, கருணை ரசத்திற்கும் இதனை பயன்படுத்துகிறார்கள். ஞான சம்பந்தரும் தருமபுரம் பதியில் அமர்ந்த இறைவனே எமக்கு அருள்வாயாக என்றுதான் கூறுகிறார். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோர் நடை உடை மாலை மகள் துணையன மகிழ்வர் மாதர் மடப்பிடியோ என்றெல்லாம் பாடுவார்கள். மிக அருமையான ஒரு பண். இந்த பண்ணின் பிடிகளை பார்த்தோமானால், ஆழத்தை செய்து பார்த்தோமானால், நமக்கு வாசிக்க இயலாது, யாழில் இசைக்க இயலாது. ஏனென்றால் யாழின் நரம்புகள் புரி நரம்புகள், அந்த புரி நரம்புகளில் நுண்ணசைவுகள் பேசாது. திருநீலக்கண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தர் பாட பாட இந்த பண்ணை இசைக்க முயன்றார், ஆனால் முடியவில்லை. உடனே யாழின் குற்றம் என்று நினைக்காமல், அது தன்னுடைய குற்றம் என்று நினைத்து யாழையே முறிக்க பார்க்கிறார். ஞானசம்பந்தர் அவரை தடுத்து, ஐயா, நேர் யாழ் இதனை முறிக்கும் என்று கூறி, இது உன்னுடைய குற்றம் அல்ல, இது யாழுடைய குற்றம், யாழில் நுண்ணசைவுகள் பேசாது என்று அவருக்கு எடுத்து கூறினார். அது இன்றளவும் உண்மை அல்லவா? யாழ் போன்றே பல கருவிகள் உள்ளன. அன்று கூட நான் உங்களுக்கு எடுத்து கூறினேன் சந்தூர் என்ற ஒரு இசைக்கருவி பற்றி. நுண்ணசைவுகள் பேசாது. இன்றும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அந்த சந்தூர் என்ற இசைக்கருவியை. நுண் அசைவுகள் பேசுவது மிகவும் கடினம். சரி, இந்த யாழ்முறை பண்ணில் அமைந்த ஒரு அருமையான பாடலை கேட்போம். தற்காலத்தில் இது அட்டானா என்ற ராகமாக வழங்கப்படுகிறது. நீ இறங்காவினில் புகழ் ஏது என்ற அம்பாளை பற்றிய ஒரு பாடல். அம்பாளிடம், அம்பாளே, நீ இறங்காவிட்டால் எனக்கு வேறு புகழ் ஏது என்று ஏற்றியவர் கேட்கிறார். அவர் மட்டுமா, நாமும் கேட்போமாக. நீ இறங்காவெனில் புகழ் ஏது? பாபநாசம் சிவன், அட்டானா ராகம், ஆதிதாளம். நீ இறங்காயெனில் புகழ் ஏது? நீ இறங்காயெனில் புகழ் ஏது? அம்ப நீ இறங்க எனில் புகழ் ஏது? அம்ப நீ இறங்க எனில் புகழ் ஏது? அம்ப நீ கீழ ஜகன்நாதன் மார்பில் உறைந்திரு நீ இறங்க எனில் புகழ் ஏது? அம்ப நீ கீழ ஜகன்நாதன் மார்பில் உறைந்திரு நீ இறங்க எனில் புகழ் ஏது? அம்பனிய கீழ ஜகன்நாதன் மார்பில் உரைத்திரு நீ இறங்க எனில் புகழ் ஏது? இறங்க வீடு செய்யுயிர்
மேல உலகிற்கும் நீ தாயல்லவா, தாயிரங்காவிடு செய்யுயிர் தாழுமா, சகல உலகிற்கும் நீ தாயல்லவா, சகல உலகிற்கும் நீ தாயல்லவா. எனில் புகழ் ஏது அம்பனி கீழ ஜகந்நாதன் மார்பில் உரைத்திரு நீங்க, எனில் புகழ் ஏது. பார்க்கடலில் உதித்த திருமணிய, பார்க்கடலில் உதித்த திருமணிய, அம்ப பார்க்கடலில் உதித்த திருமணிய, சோபாகியலக்ஷ்மி என்னும் கடைக்கனிய, பார்க்கடலில் உதித்த திருமணிய, சோபாகியலக்ஷ்மி என்னும் கடைக்கனிய, நாற்கவியும் பொழியும் நாற்கவியும் பொழியும் புலவோர்க்கும், நாற்கவியும் பொழியும் புலவோர்க்கும், நாற்கவியும் பொழியும் புலவோர்க்கும், மே ஞானியர்க்கும் உயர் வானவர்க்கும், நாற்கவியும் பொழியும் புலவோர்க்கும், மே ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும். அம்பனி இறங்க எனில் புகழ் ஏது, அம்பனி கீழ ஜகந்நாதன் மார்பில் உரைத்திரு நீங்க, எனில் புகழ் ஏது. அம்பனி இறங்க எனில் புகழ் ஏது. நீ இறங்காவினில் புகழ் ஏது, நீ தாய் அல்லவோ சகல உலகிற்கும் நீதான் தாய், தாய் இறங்காவிடில் வேறு யார் நமக்கு புகழ் அளிப்பார்கள். அருமையான இந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நீ இறங்காயெனில் புகழ் ஏது, புகழ் இல்லவே இல்லை, ஏது புகழ் என்று அவளிடமே கேட்டு அவளிடம் நாம் புகழ் அடைவோம், அவளிடம் நாம் சரண் அடைவோம். நன்றி, வணக்கம்.